Hello guys, welcome to Wishfind Phone. நான் உங்க விஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல கேப்டன் அமெரிக்காவை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ. நிறைய பேருக்கு வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு பிடிக்கும். என்னதான் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து அயன்மேன் மாதிரி லேசர்ஸோ இல்லை தார் மாதிரி தண்டர் பவரோ இல்லை ஹல்க் மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு உருவமோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் கேப்டன் அமெரிக்கா செமையாக சண்டை போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவாக இருக்கார். அவெஞ்சர்ஸ் டீமுக்கு ஒரு லீடராகவும் வந்திருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜோ சைமன் ஜாக் கர்பி தான் வந்து உருவாக்குனாங்க. அவர் வந்து முதல் முதல்ல இந்த மாதிரி மற்ற மார்வல் கேரக்டர்ஸ் மாதிரி தான் அவரும் காமிக்ஸில் வந்து முதல் முதலாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல வருஷத்துக்கு முடி வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா காமிக்ஸ்ன்ற ஒரு காமிக்ஸில் March 1941 அப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முதலாவது தான் சொல்ல போகிறேன் அந்த கேப்டன் அமெரிக்கா பற்றின ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து அதாவது சீரம்க்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த சீரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக ஆனார். அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரி தான் வந்து கேப்டன் அமெரிக்கா இருந்திருப்பார். ஸோ ஆனால் அந்த சீரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் போஸ்ட் சீரம் கேப்டன் அமெரிக்கா வந்து ஆனார்ல, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா இன்னொரு சீரம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாராம். அந்த சீரமால் அவர் ஒரு வேர் உல்ஃபாக வந்து மாறிக்காராம். இது வந்து காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க. அந்த காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேர் உல்ஃபின் பேர் வைக்கல, கேப் உல்ஃபன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேப்டன்லேருந்து கேப் வேர் உல்ஃப்லேருந்து உல்ஃப் எடுத்துகிட்டு கேப் உல்ஃபன் அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது வந்து செம ஃபேமஸ் ஆச்சுங்க அந்த காமிக்ஸில். ஸோ கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீரம்க்கு அப்புறம் இன்னொரு ஒரு சீரமும் வந்து எடுத்திருக்காரு. அதில் தான் வந்து அவர் வேர் உல்ஃபாக வந்து மாறியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒரு சிலோடைய உதவி வச்சு அவர் பழையபடி வந்து மாறியிருக்காரு. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவால் 1 mile தூரத்தை 1 நிமிஷத்தில் ஓட முடியுங்க. இது வந்து காமிக்ஸ்லேயோ எதுலையுமே வந்து கிடையாது. கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபால்கனும் கேப்டன் அமெரிக்காவும் ஓடிட்டு இருக்கும்போது கேப்டன் அமெரிக்கா விடாமல் 1 நிமிஷத்துலேயே 1 mile தூரத்தை வந்து அவர் ஓடிட்டு வந்திருப்பார். ஸோ கேப்டன் அமெரிக்கா மட்டும் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு தங்க பதக்கத்தையே வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து கேப்டன் அமெரிக்கானாலே அந்த ஷீல்டுலாம் வந்து ஞாபகம் வரும். எப்படின்னா தார்னா அவருடைய ஹேமரோ, கேப்டன் அமெரிக்கானா அவர் ஷீல்டு தான் வந்து ஞாபகம் வரும். அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து இருந்துச்சா. ஸோ அந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமெரிக்கா ஃப்ளாகுடைய அந்த சிம்பிள்லாம் வந்து இருக்குமா. ஆனால் அது வந்து அவருடைய சூட்டோட வந்து ஒரு மேட்சிங்காக இல்லாதனால அதுக்கப்புறம் அதை வந்து ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வந்து மாற்றிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபங்க்ஷனலாக டிசைன் மாதிரி அது இருந்துச்சு. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து ரொம்பவே நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. இதுவும் வந்து காமிக்கில் வந்து காட்டில் இது வந்து படத்துலேயே காமிச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா அது ஃபஸ்ட் அவெஞ்சர் படத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து சும்மா வந்து ஒரு நோட்டில் அவரே வந்து அவர் வரைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பார். அதுலேயே வந்து அவர் எவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு வந்து அதிலே வந்து நீங்கள் உங்களால் வந்து கிளியராகவே வந்து பார்க்க முடியும். ஸோ என்னதான் வந்து வெப்பன்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கும், ஒரு சண்டை போகிற ஆளாக இருக்கட்டும், அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தக் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தவராக இருந்தாலும் கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து ப்ரீ சீரம்க்கு முன்னாடி அவருக்கு உடம்புல நிறைய நோய்கள் இருந்திருக்குமா. ஸோ ரொம்பவே ஒரு நோஞ்சானான பையன் மாதிரி தான் வந்து இருந்திருப்பாராம். ஆனால் எப்போ அந்த சீரம் வந்து எடுத்துகிட்டு பயங்கரமான ஆளாக மாறினாரோ அப்போவே வந்து அவர் செம்ம ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுங்க. இதை நான் சொல்லணும், நான் சொல்லலை, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக வந்து ஒரு பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து கையில் வந்து தூக்குவார், அந்த மாதிரி வந்து ஒரு இன்வின்சிபிளாக வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து ஆனார். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து எந்த வெப்பன் அவருக்கு தெரியாத ஒரு வெப்பனை எடுத்தாலும் அது ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து அவர் ஈஸியாக வந்து மாஸ்டர் பண்ணிடுவாரா, அதாவது ஈஸியாக வந்து அவர் கற்றுப்பாரா. இது வந்து காமிக்ஸில் 3 Night காமிக்ஸில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவோட பர்த்டேவாக வந்து 4th July வந்து கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து காமிச்சிருவாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா கேரக்டரை உருவாக்குனது காரணமே வந்து, ஸோ அப்போ வந்து வேர்ல்டு வார் டைம் வந்து இருந்த காலம். ஸோ அப்போ வந்து ஒரு தேசப்பற்று வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து USAயோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கிற 4th July வந்து கேப்டன் அமெரிக்காவோட பர்த்டேவாக வந்து கருதப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.